தமிழ் சொந்தங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பிரதோஷத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிவபெருமான் ஆலகால விஷம் அருந்திய காலம்தான் பிரதோஷ நேரம். மாலை 4:30 முதல் 6 மணி வரை அப்பொழுது சிவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். மாதந்தோறும் 2 தினங்கள் வருகிற பிரதோஷ தினங்களிலாவது பரமசிவனை நாம் வணங்கி வழிபட்டால் மற்ற நாட்களில் ஏற்படும் துன்பங்கள் யாவும் நீங்கிவிடும். எல்லா பிரதோஷங்களையும் விட சனி பிரதோஷம் மிக சிறந்தது. சாதாரண பிரதோஷ வேளைகளில் சிவாலயத்தில் வழிபாடுகள் செய்தால் 1 வருடம் ஆலயம் சென்று இறை வழிபாடு செய்த பலனும், சனி பிரதோஷத்தன்று சிவாலயத்தில் இறை வழிபாடு செய்தால் 5 வருடம் ஆலய வழிபாடு செய்த பலனும் கிடைக்கும். 11 பிரதோஷம் பார்ப்பது ஒரு கும்பாபிஷேகம் கண்ட பலனுண்டு. 120 பிரதோஷம் பார்ப்பவர்களுக்கு மறுபிறவி கிடையாது. பிரதோஷ விரதம் அனுஷ்டிப்பவர்களுக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். பிரதோஷ நேரத்தில் தேவியுடன் கூடிய சந்திரசேகரர் ரிஷப வாகனத்தில் ஆலயத்தை 3 முறை வலம் வருவதை வணங்க வேண்டும். முதல் சுற்றில் செய்யப்படும் வேத பாராயணத்தையும், 2ம் சுற்றில் செய்யப்படும் திருமுறை பாராயணத்தையும், 3வது சுற்றில் செய்யப்படும் நாதஸ்வர இன்னிசையையும் உடன் வலம் வந்து கேட்க வேண்டும். பிரதட்சிணம் செய்யும் முறை முதல் பதிவிலே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இந்த பதிவிலையும் கொடுக்குறேன். முதலில் சிவலிங்கத்தையும் ரிஷப தேவரையும் வணங்கி கொண்டு அப்பிரதட்சிணமாக சண்டேஸ்வரர் சன்னதி வரை சென்று அவரை வணங்கி கொண்டு அப்படியே திரும்பி வந்து முன்போல் சிவலிங்கத்தையும் ரிஷபதேவரையும் வணங்கிவிட்டு எப்பொழுதும் போல் பிரதட்சணமாக ஆலயத்தை வலம் வந்து சுவாமி அபிஷேக தீர்த்தம் விழும் நிர்மாலய தொட்டியை கடக்காமல் பிரம்மதேவரை வணங்கிவிட்டு அப்படியே வந்த வழியே திரும்பி அப்பிரதட்சணமாக சன்னதிக்கு வந்து சிவலிங்கத்தையும் ரிஷபதேவரையும் வணங்க வேண்டும். இவ்வாறு 3 முறை செய்ய வேண்டும். இதனால் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும். நந்தி தேவருக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது எண்ணெய், பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர் போன்றவை தரலாம். அபிஷேகம் முடிந்த பின் அருகம்புல் பூ சாற்றிய பின் வில்வத்தால் அர்ச்சனை செய்வது நன்மை பயக்கும். உற்சவமூர்த்திக்கு பூஜையின் போது பால், இளநீர், தயிர், பஞ்சாமிர்தம், சந்தனம் இவற்றை தரலாம். உற்சவமூர்த்திக்கான பூஜையின் போது நமது அணிகலன்களை உற்சவமூர்த்திக்கு அணிவித்து தீபாரதனை முடிந்த பின் நகையை அணிந்து கொண்டால் நன்மை பல நமக்கு கிட்டும். நந்தி தேவரது தீபாராதனைக்கு பிறகு மூலவருக்கு நடக்கும் தீபாராதனையை நந்தி தேவரது 2 கொம்புகளுக்கு இடையே பார்த்தால் சகல தோஷமும் பாவமும் நீங்கும் என்கிறது ஐதீகம். நந்திகேஸ்வரருக்கு நைவேத்தியமாக பச்சரிசியுடன் வெல்லம் கலந்து வைத்து வழிபாட்டிற்கு பிறகு எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும். இப்படி கொடுப்பதால் அல்லது கொடுப்பதை வாங்கி சாப்பிடுவதால் நமது தோஷங்கள் எல்லாம் நீங்கும். நந்தி தேவர் மற்றும் உற்சவர், மூலவர் ஆகியோருக்கு தீபாராதனை செய்யும் போது இறைவனின் திருநாமங்களையும் சிவபுராண பாடல்களையும் பாடுதல் வேண்டும். இவ்வாறு பக்தியுடன் பாடுவதால் தோஷம், பாவம், கஷ்டம் நீங்கி நன்மை பல பெறலாம். முக்கியமாக பிரதோஷ நாளன்று உபவாசம் இருந்து கடவுளை வழிபட வேண்டும். தரிசனம் முடிந்த பின்னர் பால், பழம் அருந்தி வெறும் தரையில் படுத்து உறங்கினால் பிரதோஷத்திற்கான முழு பலனும் நமக்கு கிட்டும். சிவபெருமானுக்கு மட்டுமே உகந்த இப்பண்டிகை அனைத்து உலக ஜீவராசிகளும், தேவர்கள், விஷ்ணு, பிரம்மா என அனைவராலும் ஒன்று சேர்ந்து விரதம் இருந்த பண்டிகை என்ற பெருமைக்குரியது. எனவே உபவாசம் இருந்து பிரதோஷ காலத்தில் சிவபெருமானை பூஜிப்பவர்கள் சகல சௌபாகியங்களையும் ஆரோக்கியத்தையும் பெற்று இம்மையிலும் மறுமையிலும் நலமுடன் வாழ்வர் என்பது திண்ணம். நாமும் விரதம் இருந்து இப்பிரதோஷ வழிபாட்டினை மேற்கொண்டு எல்லா நலனையும் பெறுவோமாக. நவம்பர் 9ம் தேதி சனி பிரதோஷம் முடிந்தால் உபவாசம் இருந்து விரதம் இருந்து சாமியை வழிபடுங்க. இல்லை, ஆலயத்திற்காவது சென்று அன்னைக்கு சிவபெருமானை வழிபட்டு எல்லா வளங்களையும் பெறுங்க. நன்றி, வணக்கம்.